வணக்கம். செய்தி சுருக்கம். கேரளா வயநாட்டில் வனப்பகுதியில் அதிரடி படையினர் ரோந்து சென்றபோது மறைந்திருந்த மாவோயிஸ்டுகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். சுதாரித்துக் கொண்ட அதிரடி படையினர் திருப்பிச் சுட்டனர். இதில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த மாவோயிஸ்ட் வேல்முருகன் என்பவர் கொல்லப்பட்டார். மற்றவர்கள் தப்பியோடினர். கோவையில் ஞாயிறன்று ரோந்து பணியில் இருந்த போலீசார் 200 கிராம் எடை கொண்ட ஐம்பொன் சிலையின் பாகத்தை வைத்திருந்த 2 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த திருநாவுக்கரசு, அருண், தீனதயாளன் ஆகியோர் 53 கிலோ எடை உள்ள 2 ஐம்பொன் சிலைகளை விற்பனை செய்ய முயற்சித்தது தெரிந்தது. சிலைகளை பறிமுதல் செய்து 3 பேரையும் கைது செய்தனர். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 53,357 பேர் கொரோனாவிலிருந்து மீண்டனர். 46,254 பேருக்கு தொற்று உறுதியானது. 514 பேர் இறந்ததால் மரண எண்ணிக்கை 123,611ஆக உயர்வு. மொத்த பாதிப்பான 83,13,877 பேரில் 76,56,478 பேர் குணமடைந்துள்ளனர். 533,787 பேர் சிகிச்சை பெறுகின்றனர். கடந்த அக்டோபர் மாதத்தில் இந்தியாவின் ஏற்றுமதி 2,482 கோடி டாலராக இருந்தது. 2019 அக்டோபர் மாதத்துடன் ஒப்பிடும்போது 5.4% குறைவு. பெட்ரோலியப் பொருட்கள், நகைகள், தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் ஏற்பட்ட வீழ்ச்சியே இதற்கு காரணம். ஏப்ரல் முதல் அக்டோபர் மாதம் வரை இந்தியாவின் ஏற்றுமதி 15,007 கோடி டாலராக பதிவாகியுள்ளது. இது 2019 இருந்ததை விட 19.05% குறைவு. 59,000 கோடி மதிப்பில் 36 ரஃபேல் விமானங்கள் வாங்க பிரான்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது. ஜூலையில் 5 விமானங்கள் இந்தியா வந்தது. மேலும் 3 ரஃபேல் போர் விமானங்கள் இன்று இந்தியா வருகிறது. ஜனவரி, மார்ச் மாதங்களில் 3 விமானங்களும், ஏப்ரலில் 6 விமானங்களும் இந்தியா வந்து சேரும். கடலூர் வேப்பூரை அடுத்த சிறுபாக்கம் சோதனைச் சாவடியில் 4 பேரை அடக்கிய போலீஸ் அவர்கள் வைத்திருந்த மூட்டைகளில் கத்தி, கடப்பாறை உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் இருந்ததை கண்டுபிடித்தனர். விசாரணையில் சேலத்தைச் சேர்ந்த அவர்கள் பகலில் கட்டிட தொழிலாளியாக வேலை செய்து கொண்டு இரவில் கொள்ளையடிக்கும் கும்பல் என்பதும், 13 கொள்ளை வழக்கில் தேடப்படும் குற்றவாளிகள் என்பதும் தெரிந்தது. 39 பவுன் நகைகள், 1.5 கிலோ வெள்ளி பறிமுதல் செய்த போலீசார் அவர்களிடம் நகை வாங்கி விற்கும் 3 பெண்கள் உட்பட 8 பேரை கைது செய்தனர். புதுச்சேரி காலப்பட்டு மத்திய சிறையில் கடந்த மாதம் 12 செல்போன்கள், பேட்டரி சார்ஜர் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. சிறைத்துறை வார்டன் ஆனந்த்ராஜ் கைதிகளுக்கு செல்போன் சப்ளை செய்தது விசாரணையில் தெரிந்தது. அவரை சஸ்பெண்ட் செய்து சிறைத்துறை IG பங்கஜ்குமார் உத்தரவிட்டுள்ளார்.